ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகாபெரியவா சரணம் நமஸ்காரம் சரணாலய சிந்தனைகள் பதிவு பத்து மனித குலத்திற்கே இயற்கை ஒரு வாழும் உதாரணம் மனித குலத்திற்கே மனிதன் வாழும் உதாரணமாக வாழ்வது பெரிதல்ல மனித குலத்திற்கே இயற்கை ஒரு வாழும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அற்புதம் இறைவனின் படைப்பில் இதுவும் ஒரு அற்புதம் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு பெரிய வாழைத்தோப்பு வாழையடி வாழையாய் இரவா வரம் பெற்ற வாழை மரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு நாள் வாழைகளுக்கு நடுவே ஒரு சிறு செடி முளைத்தது ஆனால் வாழை மரங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுக்கு இறைவன் இட்ட பணியை செய்து கொண்டே இருந்தன அன்று முளைத்த சிறு செடி வளர்ந்து வளர்ந்து மரமாகியது அந்த செடி உயரத்தில் விண்ணை தொட்டது அந்த மரம் தான் தேக்கு மரம் ஒரு நாள் அந்த தேக்கு மரத்திற்கு கர்வம் தலைக்கேறியது தனக்கு கீழே இருக்கும் வாழை மரங்களை பார்த்து சொல்லியது எப்பொழுதும் கீழேயே இருந்து இருந்து என்ன பிரயோஜனம் என்னை போல உங்களால் விண்ணுயர வளர முடியுமா என்று கொக்கரித்தது இதற்கு வாழை மரங்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் நீ இறந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறாய் ஆனால் நாங்கள் வாழும் காலத்திலேயே மனித குலத்துக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கிறோம் எவ்வளவு உயரம் வளர்கிறோம் என்பது முக்கியமல்ல வாழும் காலத்திலேயே எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இதை கேட்ட தேக்குமரம் வெட்கி தலை குனிந்தது விண்ணளவு இருந்த தேக்குமரம் மண்ணில் சரிந்தது மனித குலத்துக்கு இந்த சம்பவம் சொல்லும் செய்தி என்ன வாழும் காலத்திலேயே நாம் மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ்ந்துவிட்டு மறைய வேண்டும் பிறந்து இறப்பதை விட வாழும் காலத்திலேயே சமுதாயத்திற்கு நல்லதை செய்துவிட்டு இறந்தோமானால் நாம் இறந்தும் வாழ்வோம் என்பது புரிகிறதா பிறப்பு என்பது சம்பவம் ஆனால் ஒரு பிறப்பை மனிதன் நினைத்தால் சரித்திரமாக மாற்ற முடியும் வாழையைப் போல வாழ்வோம் தேக்கைப் போல உன்னத உயரத்தை அடைவோம் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் தான் எத்தனை அற்புதம் வாழும் காலத்திலாவது வாழ்வோமே உங்களுடன் சேர்ந்து சிந்தித்து கொண்டே வாழும் உங்கள் ஜி ஆர் மாமா அற்புதா ஆசான் ஜி ஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்